rocket. Subscribe to watch more videos. எத்தனை கிலோ தங்கம்? ஒரு கிராமத்துக்கு நடுவுல தங்க சுரங்கம் ஒன்று இருந்துச்சு. அந்த சுரங்கத்துல ஒரு சூனியக்காரி கிராமத்துல இருந்த சில மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தது. அந்த சூனியக்காரிக்கு கண்ணு தெரியாததால கிராமத்து மக்கள் எவ்வளோ தங்கம் கொண்டு வராங்கன்னு அந்த பைகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. மக்கள் யாராவது போய் சொன்னா அந்த சூனியக்காரங்க அவங்கள சிலையா மாத்திடுவாங்க. தவறான சாபம் விட்டா அந்த சூனியக்காரியும் சிலையா மாறிடுவா. சூனியக்காரி அந்த சுரங்கத்துல இருந்த அடிமைகள் எல்லாரும் ரொம்ப சோம்பேறியா இருக்கதால பலசாலியா இருக்கிற ஒருத்தவங்களை தூக்கிட்டு வர போனாங்க. சுரங்கத்துல இருந்த அடிமைகள் இந்த சூனியக்காரி இன்னைக்கு யார கூட்டிட்டு வர போறான்னு தெரியலன்னு பேசிட்டு இருந்தாங்க. கிராமத்துல இருந்த ஒரு பலசாலி வெயிட் லிஃப்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பலசாலி ரொம்ப சர்வசாதாரணமா வெயிட் எல்லாத்தையும் தூக்குவாரு. அங்க இருந்த சில கிராமத்து மக்கள் அந்த பலசாலிய சத்தம் போட்டு பாராட்டினாங்க. அந்த பக்கமா பறந்து வந்த சூனியக்காரி அங்க நடக்கிறத எல்லாம் கேட்டுட்டு அந்த பலசாலிய தூக்கிடலான்னு முடிவு பண்ணாங்க. அந்த கண்ணு தெரியாத சூனியக்காரி நம்ம கிட்ட வேலை செய்ய இப்படிதான் ஒரு பலசாலி வேணும்னு அவளோட மந்திர சக்திய வச்சு அந்த பலசாலிய தூக்கிட்டா. அந்த சூனியக்காரிய பார்த்ததும் கிராமத்து மக்கள் எல்லாரும் தெரிச்சு ஓடுனாங்க. பலசாலிய தங்க சுரங்கத்துல வேலை செய்ய வைக்க அந்த சூனியக்காரி அவளோட மந்திரங்களை பயன்படுத்தி அவனை தூக்கிட்டு போனாங்க. அந்த பலசாலி தங்க சுரங்கத்துல ரொம்ப சோகமா வேலை செஞ்சிட்டு இருந்தான். சுரங்கத்துல இருந்த மத்த அடிமைகள் எல்லாம் அந்த பலசாலிய பார்த்து நீ எப்படி இந்த சூனியக்காரி கிட்ட மாட்டினேன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பலசாலி, நான் கிராமத்துல வெயிட் லிஃப்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சூனியக்காரி என்ன மந்திரத்தால தூக்கிட்டு வந்துட்டான்னு சோகமா சொன்னான். சுரங்கத்துல இருந்த மத்த அடிமைகள் எல்லாம் பலசாலி கிட்ட எங்களை எப்படியாச்சும் இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. அந்த பலசாலி சூனியக்காரி கிட்ட இருந்து மக்களை காப்பாத்தணும்னு யோசிச்சான். பலசாலி தங்கங்களை எடுத்துட்டு சூனியக்காரி கிட்ட கொடுக்கலான்னு போனான். அந்த பலசாலி ஒரு மூட்டையில 10 தங்க கட்டின்னு மொத்தம் 3 மூட்டையில 30 தங்க கட்டிகளை எடுத்துட்டு அந்த சூனியக்காரிய பார்க்கலான்னு போனான். பலசாலி அந்த 3 மூட்டைகளையும் சூனியக்காரி கிட்ட கொடுத்து இதுல 30 தங்க கட்டிகள் இருக்குன்னு சொன்னான். அதுல 3 தங்க கட்டிகள் மட்டும் என்னோட பங்குன்னு எடுத்துக்கிட்டான். அந்த கண்ணு தெரியாத சூனியக்காரி நாளைக்கும் இதே போல நிறைய தங்க கட்டிகளை எடுத்துட்டு வான்னு பலசாலி கிட்ட சொன்னாங்க. பலசாலி அந்த தங்க கட்டிகளை வச்சுட்டு போனதும் சூனியக்காரி அதுல எத்தனை தங்க கட்டிகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க அந்த பைகள் கிட்ட கேட்டாங்க. சூனியக்காரி பைகள் கிட்ட கேட்டதும் ஒவ்வொரு பைகளும் நான் 10 தங்க கட்டிகள் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த சூனியக்காரி பலசாலி சொல்லிட்டு போன கணக்கு சரியாதான் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சூனியக்காரி பைகள் கிட்ட பேசிட்டு இருந்தத அந்த பலசாலி ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு இருந்தான். அந்த பலசாலி அப்போ இந்த பைகளை பயன்படுத்தி அந்த சூனியக்காரிய தப்பா சாபம் கொடுக்க வச்சா அவங்க சிலையா மாறிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ பலசாலி ஒரு பைக்குள்ள 10 தங்க கட்டிகளை வச்சு அந்த பைய 2வது பைக்குள்ள வச்சு அந்த 2 பைகளையும் 3வது பைக்குள்ள வச்சு அந்த சூனியக்காரி கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்கள தப்பான சாபம் கொடுக்க வைக்கலான்னு முடிவு பண்ணான். பலசாலி அந்த பைகளை ஒன்னு மேல ஒன்னு வச்சு சூனியக்காரி கிட்ட கொடுத்து இன்னைக்கு என்னால 10 தங்க கட்டிகள் தான் எடுத்துட்டு வர முடிஞ்சதுன்னு சொன்னான். சூனியக்காரி ஓ பங்கு எத்தனை எடுத்துக்கிட்டேன்னு கேட்டாங்க. அந்த பலசாலி 10 தங்க கட்டிகளுக்கு இந்த 1 தங்க கட்டியை என் பங்கா எடுத்துக்கிறேன்னு சொன்னான்.
அந்த கண்ணு தெரியாத சூனியக்காரி அந்த பலசாலிய இங்க இருந்து போலான்னு சொன்னாங்க. சூனியக்காரி அந்த பைகள் கிட்ட, பைகளே இன்னைக்கு நீங்க எத்தனை தங்க கட்டிகளை கொண்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. அந்த மூணு பைகளும் ஆளுக்கு 10 தங்க கட்டிகள் கொண்டு வந்தோன்னு சொன்னாங்க. அத கேட்ட சூனியக்காரி, அப்போ அந்த பலசாலி 30 தங்க கட்டிகளுக்கு 10 நம்ம கிட்ட போய் சொல்லிட்டான்னு ரொம்ப கோவப்பட்டாங்க. கோவத்துல இருந்த சூனியக்காரி பலசாலிய சாப விடணும்னு அந்த சுரங்கத்துக்கு வந்தாங்க. சுரங்கத்துக்கு வந்த சூனியக்காரி பலசாலிய பார்த்ததும், என்னையே நீ ஏமாத்திரியா, உன்னை நான் சிலையா மாத்திடுறேன்னு சாப விட்டாங்க. அந்த பலசாலி, நான் உங்களை ஏமாத்தலன்னு சொன்னான். ரொம்ப கோவப்பட்ட அந்த சூனியக்காரி பலசாலிய சிலையா மாறிடுன்னு சாப விட்டாங்க. பலசாலி அவனோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த பைகளை வச்சு சூனியக்காரிய தப்பான சாபம் கொடுக்க வச்சிட்டான். சூனியக்காரி தப்பான சாபம் விட்டதால அவங்களே சிலையா மாறிட்டாங்க. பலசாலி அந்த பைகளை ட்ரிக்ஸா யூஸ் பண்ணி அந்த சூனியக்காரிய ஸ்டாச்சுவா மாத்திட்டாரு. Subscribe to watch more videos.